அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் தமிழ் படி, ஐந்தாம் பருவம். இன்று நாம் ஐந்து வேற்றுமொழி சொற்களையும் அதற்கு இணையான நல்ல தமிழ் சொற்களையும் அறிந்து கொள்ளலாம். இதில் முதல் சொல் ஆப்பிள் என்பது. இது ஒரு ஆங்கில சொல். அதற்கு தமிழில் என்ன சொல்லலாம்? அரத்திப்பழம் என்று சொல்லலாம். அது என்ன அரத்திப்பழம்? இப்போ நமக்கு ரத்தம் என்று சொல்லுகிறோமே, அதுவே தவறான ஒரு சொல் தான். அதனை எப்படி சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அரத்தம் என்று சொல்ல வேண்டும். சிலர் இரத்தம் என்று எழுதுவார்கள், அது சரியல்ல, அரத்தம் என்பது. இந்த அரத்தம் என்றால் சிவப்பு என்கிற பொருளை கொண்டது. அதனால் நமது உடலில் ஓடக்கூடிய இந்த குருதிக்கும் அரத்தம் என்று பெயர். அதே போல இந்த பழம் சிவப்பு நிறத்தில் இருப்பதனாலே இதற்கு அரத்திப்பழம் என்று, சிவந்த பழம் என்பதைத்தான் அரத்திப்பழம் என்று சொல்லுவோம். ஆனால் நம் எந்த ஒரு சிவப்பான ஒரு பொருளை சொல்வதாக இருந்தாலும் அதற்கு அரத்தி என்று நாம் சொல்லலாம், அரத்தம் அரத்தி என்று சொல்லலாம். ஆக இந்த ஆப்பிள் என்பதை அரத்திப்பழம் என்று நாம் சொல்லலாம். இரண்டாவதாக திராட்சை என்கிற சொல். இது ஒரு சமற்கிருத சொல். அதில் திராட்சா என்று பயன்படுத்தக்கூடிய அந்த சொல்லைத்தான் நமக்கு இங்கே திராட்சை என்று கொண்டு வந்து திணித்திருக்கிறார்கள். அப்படியானால் அந்த பழத்திற்கு தமிழில் என்ன சொல்லலாம் என்றால் தமிழில் கொடி முந்திரி என்று பொருள். எப்படி முந்திரி அது முன்னாடி வந்து திரிந்து நிற்கிறதுனால முந்திரியாக இருக்கிறதோ, அதுபோல இதுவும் வந்து ஒரு கொடியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கொடி கீழே இதுதான் தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த பழங்கள் கொத்து கொத்தாக தொங்கி கொண்டிருக்கும். அதனால் இது ஒரு கொடியிலே இருக்கக்கூடிய ஒரு முந்திரி போன்று காட்சியளிக்கிறதுனால இது கொடி முந்திரி என்று தமிழிலே அழைக்கப்படும். மூன்றாவதாக அன்னாசி என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த அன்னாசி பழம். இதுவும் சமற்கிருத பெயர் தான். இது அதற்கு தமிழில் என்ன சொல்லலாம்னா செந்தாழை. அதனுடைய அந்த பழத்தினுடைய தலையில உச்சியில பார்த்தீங்கன்னா சில மடல்கள் இருக்கும் இல்லையா, அவைகள் தாழை மரங்களை ஒத்ததாகவே இருக்கும். இந்த தாழை மரம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பல மரங்கள் இந்த தாழை வகையில் சேர்ந்தவை. நம்ம தென்னை கூட தாழையை சார்ந்தவை தான். தாழ்ந்து அந்த இலைகள் அவ்வளோ நீட்டமாக வரக்கூடியவை எல்லாம் தாழை என்று சொல்லப்படும். அதனால இது செந்தாழை என்று இந்த பழத்தை நாம் இனி அழைக்கலாம். அடுத்த பழம் நமக்கு மிகவும் விருப்பமான அல்லது நன்கு அறியப்பட்ட ஒரு பழம் கொய்யா என்று சொல்கிறோம் அல்லவா. இது தமிழ் சொல் அல்ல, ஆனால் பிரேசில் நாட்டு பிரேசில் மொழி சொல். அந்த பிரேசில் மொழியில்தான் கோவா என்று அதற்கு பெயர். அதனை அப்படியே கொய்யா என்று இங்கே மாற்றி நம்ம கழித்திருக்கிறார்கள். அதற்கு தமிழில் காழ்பழம் என்று நாம் கூறலாம். இந்த காழ்பழம் என்றால் என்ன? பழம் என்றால் தெரிகிறது, காழ்ப்பு என்று வருகிறது. காழ்ப்பு நமக்கு தெரியும், நமக்கு வந்து காலில் கூட காப்பு காய்ச்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது காப்பு அல்ல. காப்பு என்பது வேறு, அது காக்கக்கூடியது. இது காழ்ப்பு என்று சொல்றது. அதே போல சில ரெண்டு பேருக்குள்ள சிலருக்குள்ள இந்த சண்டை வந்து விட்டது என்றால் ரொம்ப காழ்ப்பு வைத்திருக்கிறார் பா இவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா என்னன்னா அது ஒரு ஒரு முற்றிய நிலை தான் அந்த காழ்ப்பு அப்படின்னு சொல்றது. இப்போ காலில் காழ்ப்பு காய்ச்சிடுது அப்படின்னா அது அவ்வளோ தடிமனாக இருக்கும், அது உள்ளே எதுவும் ஒரு ஊசி குத்துனா கூட போகாது. அது போல் அந்த காப்பு காய்ச்சிட்டுன்றாங்கள காழ்ப்பு காய்ச்சிட்டுது அப்படிங்கிறது. அதே போல் இந்த கொட்டைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும், அதாவது அந்த பழத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை பார்த்தீங்கன்னா அது ஒரு உருண்டையாகவும் ஒரு உருட்டின வடிவத்தில் அது அவ்வளோ கடினமான ஒரு தன்மையை போட்டு இருக்கும். அதுக்குள்ளே சட்டுன்னு எளிதாக உள்ளே புகுந்து செல்ல முடியாத அளவுக்கு அப்படி உள்ளே அது பழுக்க 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 அது வந்து அதிகமாகும். நீங்கள் பிஞ்சில் சாப்பிட்டீங்கன்னா விதை வந்து மென்மையாக இருக்கும், கடிச்சு சாப்பிட்ற போலவே இருக்கும், அது ஒரு காய் போல தான் இருக்கும். அதுவும் அதில் தெரியாது. கொஞ்சம் பாதி வளர்ந்ததில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடகடன்னு இருக்கும். அந்த முடிசானதில் பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து கடுகடுப்பு ஏறிட்டுருக்கும். அதில் அந்த கடை முடன்னு தான் அது கடிக்கணும், அவ்வளோ வலிமையாக கடிச்சிங்கன்னா தான் அந்த விதைகள் கூட உதையும் உடையும்.
அதான் அது காழ்ப்பு காய்த்து விடுகிறது என்பதனாலே அதற்கு காழ்ப்பழம், ஏன்னா ஒவ்வொரு பழத்திலையும் அது காழ்ப்பு காய்த்திருக்கிறது அதில், அதனால் அது காழ்ப்பழம் என்று சொல்லப்படுகிறது. சரி, ஐந்தாவதாக ஆரஞ்சு பழம் என்று சொல்லிவிடுகிறோம். இதில் சிலர்லாம் இங்கே எதுக்கு எடுத்தாலும் அது வந்து தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கு நம்ம தமிழகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. அது இந்த ஊடகங்கள், இந்த பகிரி இணையம் இதெல்லாம் வந்த பிறகு தான் இது அதிகமாக இருக்கிறது. இந்த ஆரஞ்சை வந்து அதில் வந்து 6, 5, 11 சுலைகள் இருக்கும், அதனால தான் அதுக்கு ஆரஞ்சுன்னு போயிரு, 6, 5 அப்படின்னு. இது போலெல்லாம் வந்து மிக தாழ்வான சுவையுடைய கருத்துக்களை எல்லாம் கொண்டு வருகிறாங்க. சரி, இந்த ஆரஞ்சு என்பது ஒரு ஆங்கில சொல். அதற்கு தமிழில் என்ன சொல்லலாம் என்றால் கிச்சிலி. இதெல்லாம் கிச்சிலி வகையை சேர்ந்தது. இந்த கிச்சிலி என்பதே அது அது ஒரு வகையான ஒரு புளிப்பு தன்மை எல்லாம் கொண்டவை இல்லையா. இதுலேயே வந்து வன்மையான புளிப்பு கொண்டவையும் இருக்கின்றன, மென்மையான புளிப்பு கொண்டவை. இந்த பழம்லாம் கொஞ்சம் மென்மையாகவே இருக்கும், கொஞ்சம் இனிப்பும் இருக்கும் புளிப்பும் இருக்கும். பெரும்பாலோரால் விரும்பி உண்ணப்படக்கூடிய ஒரு பழமாக கூட இருக்கிறது. ஆகையினால் இந்த பழத்திற்கு இனிமேல் ஆரஞ்சு என்று சொல்லாமல் கிச்சிலி என்று நல்ல தமிழிலேயே நாம் அதனை அழைக்கலாம். கற்போம், கற்பிப்போம், நல்ல தமிழில் பேசுவோம், தமிழராக வாழ்வோம்.